Hi friends, welcome to Revathi's cooking channel. இன்னைக்கு நம்ம eggless chocolate cake குக்கரில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பட்டர் செய்ய முதல்ல ஹாஃப் கப் பால் எடுத்து அதில் ரெண்டு ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். 10 மினிட்ஸ் கழித்து இப்படி தயிர் மாதிரி நம்மளுக்கு திரிஞ்சிருக்கும். இதை ஒரு சைடில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 1¼ கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். அதில் 1¼ கப் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இல்லை ஆல்ரெடி நம்ம திரிஞ்சு வச்ச பால் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த கப்பில் தான் நான் எல்லாம் மெஷர் பண்ணேன். இதே கப்பில் 2 கப் மைதா சேர்த்துக்கலாம். 1/2 கப் கொக்கோ பவுடர், 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா சலிச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ மீதியுள்ள நம்ம அந்த மிக்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு டைட்டான கேக் பேட்டர் ரெடி ஆயிருக்கு. இதில் நம்ம 1/2 கப் தண்ணி சேர்த்து சரியான கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளே கேக் பேட்டர் கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி கேக் பேனில் பட்டர் அப்ளை பண்ணி மைதா டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேனில் நம்ம கேக் பேட்டரை ஆட் பண்ணிக்கலாம். பண்ணோம், நல்லா டேப் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி குக்கர் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். உள்ளே கொஞ்சம் சால்ட் போட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். அதில் நம்ம கேக் பேனை உள்ளே வச்சுக்கலாம். குக்கர் முடியல நம்ம கேஸ்கெட் வெயிட் எதுவும் போடாமல் க்ளோஸ் பண்ணி வச்சு 45 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்கலாம். ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு. கேக் செக் பண்ணி பார்க்கலாம், நல்லா பேக் ஆகிடுச்சான்னு. ஸ்டிக்கில் எதுவும் ஒட்டலை, நம்மளுக்கு கேக் பேக் ஆகிடுச்சு. வெளியே எடுத்து வச்சு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம சாக்லேட் ஃப்ராஸ்டிங் செய்யலாம். அதுக்கு 1 கப் பால் எடுத்து அதில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதில் 1/2 கப் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நம்ம லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் 1/4 கப் மைதா ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கரைய வரைக்கும் நம்ம நல்லா கலந்துக்கலாம்.
இப்போ இது நம்ம ஸ்டவ்வில் வச்சு லோ ஃப்ளேம்லேயே இதை குக் பண்ணலாம். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, நம்மளுக்கு அடி பிடிச்சிரும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். நல்லா திக்காக ஸ்டார்ட் ஆகுது. இதில் நம்ம 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் கரைய வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நம்மளுக்கு சாக்லேட் ஃப்ரோஸ்டிங் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போ கேக் நம்மளுக்கு ஆறிடுச்சு, இதை நம்ம பேன்லேருந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்ச சாக்லேட் ஃப்ரோஸ்டிங் நமக்கு தேவையான அளவு இதில் அப்ளை பண்ணிக்கலாம். சைட்ஸ்லாம் மேலே எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ சாக்லேட்டை கொஞ்சம் கிரேட் பண்ணி இதில் நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஏன் நான் சாக்லேட் பால்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன், இதை நம்ம சைடில் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஐட்டம்ஸ் வச்சு நம்ம கேக் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் டெய்ரி மில்க் சாக்லேட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எக்லெஸ் மாய்ஸ் சாக்லேட் கேக் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.